இவரை பார்த்தா கேரளா மாப்பிள்ள மாதிரிலாம் தெரியல, அந்த யானை மேலே ஏறி ஜெண்டா மேலே அடிப்பாங்க அது மாதிரி அப்படி. சரி என்ன என்ன கெட்டப் இது எனக்கே தெரியலக்கா, சும்மா அந்த ஒரு ஃபீலிங்ல வந்திருக்கேன். ஏய் ரொம்ப நாள் ஆச்சு பா, ஒன்னு பண்ணுவோம்ல, அந்த மேஜிக் ஒன்னு பண்ணுவானே. பண்ணுவோமா? ம், சரி பண்ணுவோம். இப்போ எல்லா ஜட்ஜஸுமே நான் இதை ட்ரை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே ஜட்ஜஸ், சித்ராமா வேற மாதிரி பண்ணுவாங்க, ரெண்டு காலையும் பண்ணுவாங்க. சித்ராமா சுபாஜியும் பண்ணுவாங்க. ஆமா, வாயில பல்லு இருக்கிறது பிடிக்கல போல இருக்கேன். பல்லு உடைய நம்ம இல்ல சித்ராமா. இதோட பேரு ஜல்பூசனா. ஜல்பூசனா உன்னி சார் எல்லாம் வீட்டுல தினமும் பிராக்டிஸ். 3 hours ஜல்பூ ஜல்பூன் இருப்பார். சரியா சீரியசனா? ஆ, ஓ வேஷ்டி நாட்டாம காட்டாம. ஏ ஜல்பூ ஜல்பூ சிம்பிள் ஃபோக் மார்லியோட ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஃபோக் மார்லி. கால் மாட கூடாது சார், கால். ஏண்டா ஒரு ஜட்ஜு எவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிட்டு, அண்ணா சாரி நான் பேரம் பேத்தியெல்லாம் அவர் இப்போதான் ஹாப்பியா அவர் ஃபீல் பண்ணிருக்கும் போது என்ன கூப்பிடுங்க சரண் சார் துடிக்கிறாப்ல சாரே. அவரே பாவம் வீட்டுல இருந்துட்டு இருந்த டீயை சூடு பண்ணி குடிச்சுன்னு விடுமா? ஜல்பூஸ்னா சிங்கம் களை இறங்கிருச்சு. இளைய தளபதி விஜய் வந்து ஒரு இப்படி ஸ்டெப் போட்டிருப்பாரு, அது வயர் பிடிச்சு போட்டிருப்பாங்க. நான் அவருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்தமா போத்தின் பட்டமா இருக்கணும், அதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணி பாக்குற? நீ எல்லாருமே இதை பிராக்டிஸ் பண்றோம், ஃபைனல்ஸ் வரதுக்குள்ள நம்ம இதை ட்ரை பண்றோம். ஓகே, ரொம்ப சீன் போடாத. ஓகே, ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம் ஸ்ரீதர் சேனாக்காக. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்கு மணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. மருதமலை மருதமலை முருகா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் மருதமலை மாமணியே முருகையா, தேவரின்
அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உறது முகம், அது ஆறு முகம் காலமெல்லாம், எனது மனம் உருகுது முன்னா அதிபதியே, குருபரனே அருளிதியே, தரவணனே அதிபதியே, குருபரனே அருளிதியே, தரவணனே, பரியது மழையது நதியது கடலது சகலமும் உனகருள் கருணையில் எழுவது, பரியது மழையது நதியது கடலது சகலமும் உனகருள் கருணையில் எழுவது, வருவா சித்திரம் பாடும் ரொம்ப ஆசைப்பட்டேன், நடக்கல. ஆனால் அவங்க முன்னாடி இன்னைக்கு நான் பாடுறேன், இன்னைக்கு எனக்கு நான் பாடி அவங்க எந்திரிச்சு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா, ஏன்னா வந்து அவங்க எல்லாம் ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஃபைனல்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, அண்ணா நாங்கள் ஃபைனல்ஸ் போனது எனக்கு எதுவும் இதாக தெரியலண்ணா, ஆனால் நீங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோண்ணா அப்படின்னு சொல்லி. எப்பவுமே ஒரு காம்படிஷன்னா எல்லாத்துக்கும் ஒரு போட்டி ஒரு பொறாமல் இருக்கும்க்கா, ஆனால் இங்கே யாருக்குமே அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதால அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். காட் பிளஸ் ஓமே சார். ஸ்ரீதர், ஆக்சுவலாக இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, வாழ்த்தணும். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் ஆக்சுவலி, பிராக்டிஸ் பண்ணி. இல்ல சங்க புண்ணி சங்கதிகள் மட்டும் இல்ல, அந்த பெர்ஃபெக்ஷன் மட்டும் இல்ல, சோல்ஃபுல்லா இருந்தது. ரியலி தெய்வீகமா இருந்துச்சு, ஆக்சுவலி ரியலி தெய்வீகமா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் தான், நீ ஜெயிச்சிட்ட, போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தல, வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுத்தல, அதோட நீ ஜெயிச்சிட்ட. சித்ராமா இறங்கி உன் பக்கத்துல வந்து உன்னை வாழ்த்துனாங்க, உன்னி சார் வந்து உன்னை வாழ்த்துனாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வேணாங்கலாம் மேட்ரே கிடையாது, உன் லெவலுக்குலாம் வந்து இது மேட்ரே கிடையாது, நீ வேற லெவலில் இருக்க வேண்டியது வந்து யூ ஹாவ் அ டேலண்ட் தட் வில் டேக் யூ பிளேசஸ், அது போகிறோம். உனக்கு அந்த மனோதைரியம் இருந்துச்சுன்னா போகிறோம், அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நீ வேற லெவலில் போகிற. தம்பி அழுததுக்கு என்னால் உணர முடியும், எனக்கும் கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல நின்று அவர் ஸ்தானத்தில் இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் ஃபைனலில் போய் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, இங்கே ஜெயிச்சிட்டீங்க, எனக்கும் கலைமகளுக்கு துணையாக இருப்பாங்க. நன்றி, வாழ்த்து. அனு மேடம், உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங் நாங்கள்லாம். ஃபஸ்ட்டு அந்த முருகனுக்கு தான் நன்றி, அவருடைய சேனையோடு இன்றைக்கி வேலும் மயிலுமோடு வந்து அவன் மூலமாக அவர் தான் பாடினாருன்னு எனக்கு தோணுது. இந்த சீசன் வந்து டாப் 10 வந்தோடனே இப்படியே ஃபைனல்ஸ் முடிஞ்சிடக்கூடாதான்னு நினச்ச ஒரு சீசன் இது, ஏன்னா அவ்வளவு எல்லோரும் பண்ணாங்க. அந்த ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இந்த பாட்டு பாடணும்னு, அவன் ஃபைனல்ஸ்லாம் இருந்தால் நான் இந்த பாட்டு பாடணும்னு ஃபஸ்ட் எபிசோடில் நினச்சான். அந்த ஒரு சின்சியரிட்டி, அந்த ஒரு உழைப்பு, அதுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்னா அது ஸ்ரீதர் சேனால, உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கணுன்றது என்னோட ஆசை. அது யாராக இருந்தாலும் சரி, அது இன்றைக்கி கிடைச்சதை பார்த்து எனக்கு ரொம்ப I'm so freaking happy today.
சித்ராம்மா, இந்த பையன் வந்து இவ்வளோலாம் வந்து ஃபீல் பண்ணது உங்களோட ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு தான் அவன் வந்து எலிமினேட் ஆகி போனான். ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி இப்போ குழந்த மாதிரி அழுதுருக்கான். அவனை ஹாப்பி பண்ணுற மாதிரி ஃபியூ லைன்ஸ் நீங்களும் அவனும் சேர்ந்து எங்களுக்காக. ஓகே 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 கைஸ், ஸ்கூல் டிஸ்பாஸ் எவ்ரிபடி, லெட்ஸ் கோ. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனது உள்ளம் பெருகியதே விழிவெள்ளம் விண்ணோடும் நீரா மண்ணோடும் நீரா கண்ணோடும் நீரா வா. நடந்திருக்காது. அண்ட் இவ்வளோ நாள் எடுத்த அந்த ரெஸ்ட், நீ வந்து சில வாரங்கள் நீ வந்து மிஸ் பண்ணதெல்லாம் வந்து இந்த ஒரு நாளைக்காக தான் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் வச்சு செஞ்சிட்டீங்க நீங்க இன்னைக்கு. ஓகேயா, அங்க நாலு பேர் கை தட்டிட்டு இருக்காங்க, வெயிட் வெயிட் காரோ வருவான். இல்லை இல்லைக்கா, அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அக்கா ஒரே ஒரு விஷயம், எனக்கு பர்சனலாக வந்து நான் ஃபைனலில் ஏறினதை விட ஹாப்பி மோமெண்ட் இன்னைக்கு இங்கே நடந்தது தான். சீரியஸ்லி ஃப்ரம் த ஹார்ட் ஐம் டெல்லிங், யூ டிசர்வ் இட் சேனா. யூ டிசர்வ் மக்களே, ஸ்ரீதர் சேனா என்ன நடந்துச்சு பார்த்துட்டீங்க, அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டீங்க. இனி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்ரீதர் சேனா அவங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட், அவர் கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் போய் சூப்பர் சிங்கர் ஏட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்ரீதர் சேனாவோட ஃபோட்டோ இருக்கும். ஒருத்தர் 5 வாக்குகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ப்ளீஸ்